ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு தர்பூசணி ஜூஸ் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்ச தர்பூசணி எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் இதை நல்லா அரைச்சிடலாம். இதில் விதைகள் இருக்கும், அதனால் நம்ம இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு டம்ளரில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜூஸை விட்டுடலாம். இது மேலும் சுவை கூட்டுறதுக்காக நம்ம இப்போ ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துருக்கோம். இது வந்து கமலா ஆரஞ்சு எடுத்துக்கலாம். கமலா ஆரஞ்சில் புளிப்பு இனிப்பு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் கமலா ஆரஞ்சை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி ஜூஸரில் நம்ம ஜூஸ் புழிஞ்சிடலாம். இந்த தர்பூசணியோட இந்த ஆரஞ்சு சேர்க்கும்போது இந்த ஜூஸுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். இப்போ இதில் இருக்கிற விதைகளை ஸ்பூனில் எடுத்துட்டு இந்த ஆரஞ்சு ஜூஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தர்பூசணி ஜூஸோட கலந்துடலாம். சுவையும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். துருவிய இஞ்சியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு நல்ல கூலான தர்பூசணி ஜூஸ் தயாராகிடுச்சு. இந்த சம்மருக்கு இது ஒரு நல்ல ரெசிபி. தர்பூசணி பழத்தில் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஜூஸ் நம்ம எடுத்துட்டோன்னா போதுமான அளவு தண்ணீர் இருக்கும், அதில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஆரஞ்சு பழத்துலேயும் இருக்கிற பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.